சும்மா பேசலாம் வாங்க இந்த விஷயத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணா என்று அழைக்கலாமே அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ சமீப காலமாக பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் வன்கொடுமை அப்படிங்கிறது நிறைய வந்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு இதிலேருந்து நம்மளுடைய குழந்தைகளை எப்படி வந்து பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சும்மா ஒரு விஷயத்த இப்போ பார்க்கலாம் சரி முதல்ல நம்மளுடைய குழந்தைகளுக்கு யார் எதிரிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னால் ஆண்களை பற்றி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு முக்கியமான ஸ்டேஜ் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா பதிமூணு வயசு அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஸ்டேஜ் அடுத்தது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் அடுத்தது எபவ் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் சரி இந்த ஃபஸ்ட்டு பதிமூணு வருடமும் பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கு பார்த்திங்கன்னா ப்யூராக இருப்பான் அவனுக்கு செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே மேக்சிமம் தெரியாது அவனுடைய உணர்வுகள் பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் இருக்கும் பதிமூணு வயசு வரைக்கும் பன்னெண்டு அல்லது பதிமூணு வயசு வரைக்கும் அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு பொண்ணு வந்து நிர்வாணமாக இருந்தால் கூட அவங்களுக்கு எந்த விதமான உணர்ச்சியும் அவங்களுக்கு தோணாது அவ்வளோதான் இது பதிமூணு வயசு வரைக்கும் பதிமூணுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையை அவனை வேறு மாதிரி மாற்றும் ஸோ அவனுடைய உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்க ஆரம்பிச்சோம் பதிமூணுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் அவருடைய உணர்ச்சிகள் சரி இப்போது இந்த பதிமூணுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளார யாரெலாம் திருமணம் செய்து ஒரு குறிப்பிட்ட ஏஜில் அவங்க குழந்தைங்க அவங்களாம் பெரியவங்களாகி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் கொண்டு வந்து நிறுத்திடுறாங்களோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த உணர்ச்சியை ஓவர் கம் பண்ணிடுவாங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னா நேர்மறையான முறையில் ஓவர் கம் பண்ணிடுறாங்க மேக்சிமம் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் ஒரு ஜென்யூனான ஒரு லைஃப் அதாவது இதை பற்றி அதிகம் சிந்திக்க மாட்டாங்க இப்போ பதிமூணு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக அவங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மை பயங்கரமாக இருக்கும் ஆனால் நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு அப்புறம் இதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லாத மாதிரி ஆகிடும் ஸோ மூணு ஸ்டேஜாக பிரிக்கிறோங்க சரி இப்போது இந்த மூணு ஸ்டேஜ் எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு யார் எதிரிகளாக மாறுவாங்க ஏன்னா எதிரிகள் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது நம்ம கூட இருக்கிற சக மனிதர்கள் தான் அவங்களுடைய பிஹேவியர் நமக்கு தொல்லையாக மாறுது அவ்வளவுதான் சரி ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சாமியார்கள் நாற்பத்தி ரெண்டு வயதை தாண்டிய சாமியார்கள் அப்படின்னு நம்ம கிளியராக சொல்லலாம் இந்த செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா இந்த செகண்ட் ஸ்டேஜ் தாண்டிய சாமியார்கள் நூறு சதவீதம் ஆபத்தானவர்கள் அவங்க வந்து இந்து சாமியாராக இருக்கலாம் கிறிஸ்டியன் சாமியாராக இருக்கலாம் இல்லை எந்த சாமியாராக இருந்தாலும் சரி நாற்பத்தி ரெண்டு வயசுன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நம்ம நம்மளுடைய குழந்தைங்களை அவங்க கூட நம்ம விடுறதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும் ஏன் நம்ம நல்லா பார்த்தோம் பதிமூணுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அவங்களுடைய உணர்ச்சி வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதே சமயத்தில் இந்த பீரியடில் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய உடலில் சக்தி எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக இருக்கும் அந்த சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதனால் என்னாகும் அப்படின்னா இப்போ இந்த சாமியார்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலேன் இந்த மிடில் ஏஜில் இருக்கிற சாமியார்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க எப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகள் வரும்போது அவங்களுடைய சக்தி நிலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஏ நிறுத்த இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவர் ஒரு எண்ணத்தை வந்து போடுறாருன்னு வச்சுங்களேன் டப்புன்னு அவருடைய உணர்ச்சிகள் அடங்கும் ஏன்னா அவருக்கு இ இது வந்து ஒரு ப்ரொஃபஷன் இந்த ப்ரொஃபஷனில் இது தவறு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கான்சன்ட்ரேஷனோட அவர் வந்து அதை தட்டி வைக்கும்போது அவருடைய சக்தி நிலை அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உடனே அந்த உணர்ச்சியை அடங்கி அவருடைய சொல் பேச்சு கேட்டுட்ருக்கும் ஆனால் நாற்பத்தி ரெண்டு வயது ஆகும்போது இந்த சக்தி எனர்ஜி என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிச்சிடும் அது குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த உணர்ச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா அவருடைய மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் அவரை வந்து அவர் சொல் பேச்சை கேட்கவே கேட்காது அதனால தான் இந்த நாற்பத்தி ரெண்டு ஏஜை கிராஸ் பண்ண சாமியார்கள் தான் நிறைய பேர் பாருங்கள் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்குற நிறைய பேர் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாற்பத்தி ரெண்டு வயதை கடந்தவர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க எனர்ஜி வந்து இழந்திருக்காங்க அதனால் அவங்களுடைய பாடியினுடைய நேச்சுரல் காலை அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்க எந்த விதமான சாமியாராக இருந்தாலும் இங்கே யாரும் யா எந்த கடவுளுக்கும் நேரடி ஏஜெண்ட்லாம் கிடையாது ஓ அப்படியாப்பா நீ எனக்கு வந்து ஏஜெண்ட்டா நீ கவலைப்படாத உன்னுடைய உணர்ச்சிகள்லாம் நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி எந்த கடவுளும் வந்து போக்க போகிறது கிடையாது அவங்க இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த பூமிக்குண்டான ஈர்ப்பு விசை எல்லாத்தையும் அதை ஈடுபடுத்தி தான் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து ஆகணும் அப்படி இருக்கும்போது இவங்களுக்குனா எனர்ஜியே அந்த செக்ஷுவல் ஃபீலே வராது அப்படின்னு நம்ம வந்து முட்டாள்தனமாக நினச்சோம் அப்படின்னோம்னா அதுக்கு யாரும் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுவும் எனர்ஜி கம்மியாக இருக்கும்போது அப்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படும் ஆரம்பத்தில் அந்த ஆறுதல் எப்படி இருக்குன்னா பெண்கள் கூட அதிகமாக பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிவி வச்சு கொடுத்தா பரவாயில்ல காஃபி வச்சு கொடுத்தா பரவாயில்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் பரவாயில்ல என் கடைசி என்ன என்னாகும்னே தெரியல பயமாக இருக்குன்ற ஒரு ஃபீலோடு அவங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பெண்களுடைய தொடர்பு வர்ற மாதிரி இருந்ததுனால் அது மிகப்பெரிய அட்ராக்ஷன் ஆகி போய்டும் அவங்களுக்கு அந்த அப்புறம் நிறைய சாமியார்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா ஒரு பெண் மாட்டினாங்க அப்படின்னா அவங்கள கொண்டு போய் அடைச்சே வச்சிட்றாங்க இந்த வெளி உலகத்துக்கே தெரியாத மாதிரி அடைச்சி வச்சு அவங்கள வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியான நிலைமை நிறைய இடத்துல ஏற்பட்டிருக்கு ஒரு ஸ்டேஜில் முடியாத டைமில் அவங்கள வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் நாற்பத்தி ரெண்டு வயதை தாண்டிய சாமியார்கள் அவங்க எந்த சாமியார்களாக இருந்தாலும் ரொம்ப 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 டேஞ்சரான ஆளுங்க நம்மளுடைய பெண்களுக்கு அடுத்தது குடும்பஸ்தர்கள் குடும்பஸ்தர்கள் ஐம்பது சதவிகிதம் கண்டிப்பாக டேஞ்சரானவங்க ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற மேரேஜ் சிஸ்டம் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சொல்கிறதெல்லாம் வீட்டுக்காரர் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க கணவனுக்கு அடங்கி இருப்பாங்க அப்படிங்கும்போது அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயசில் வந்து அவன் வந்து பல இடத்துல ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு ஏஜுக்கு அப்புறம் அவன் வந்து அடங்கிடுவான் அவன் நல்லபடியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் பட் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு பெண் அப்படிங்கிறவங்க ஒரு பன்னெண்டாவது படித்ததுனால அவங்க இப்போ லைஃப் எப்படி வாழ்ந்துகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கம்பேர் பண்ணுறாங்க அப்போது என் கூட இருந்த அவள் சாதாரணமானவ அவளே இப்படி இருக்கிறா நான் என் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு கம்பேர் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம நினைக்கிறதையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு மெஷின் இந்த வீட்டுக்காரரு அப்படின்றத அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு வராங்க அதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு என்ன வேணாலும் அதை நீ கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் எனக்கு காரு வேணுன்னா காரு கொண்டா அது கூட கொடுக்கணும் நீ என்ன ஒரு ஆம்பளை இந்த மாதிரி அவங்கள ஆண்களை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முழு வாகனமாக அவங்களை அவங்க வந்து பயன்படுத்த நினைக்கிறதுனால இந்த ஆண்களுக்கு மனைவிகள் மேலே நார்மலாகவே ஒரு வெறுப்பு வந்துடுது இப்போ இருக்கிற சமூக சூழ்நிலையில் அதனால் நாற்பத்தி ரெண்டு வயது ஆனாலும் அவர்கள் அந்த முழுமை அடையிறது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஐம்பது சதவிகிதம் அவங்களால் நிச்சயமாக பிரச்சனையாக இருக்குது இளைஞர்கள் கண்டிப்பாக ஆபத்தானவர்கள் தான் பட் இருபத்தஞ்சி சதவிகிதம் தான் அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னு கேளுங்க ஒரு இவங்க ஒரு தப்பு பண்ணணும்னு வச்சிங்களேன் முக்கியமாக ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று என்னென்னா பணம் தேவையான பணம் வேணும் அதுக்கப்புறம் இடம் வேண்டும் இந்த ரெண்டும் இளைஞர்கள் அவ அரேஞ்ச் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும் அதே மீறி அரேஞ்ச் பண்ணும்போது அவங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குன்னா பயம் இருக்கும் அவங்களுக்குள்ளார நேச்சுரலாக தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபியர்னஸ் இருக்கும் இதெல்லாம் மீறி ஒருத்தன் தப்பு பண்ணி வர்றதுன்றது வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலான விஷயமா இருக்குது பட் இருந்தாலுமே ஸோ இதுதான் பர்சன்டேஜ் இதுதான் வந்து இ இந்த விதத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம என்ன தான் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் தயவு செஞ்சு இந்த அங்கிள் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் யாரை பார்த்தாலும் அங்கிள் அப்பாவனுடைய ஃப்ரெண்டு அங்கிள் அப்படிலாம் சொல்லி கொடுக்கவே வேண்டாம் யாரை பார்த்தாலும் சரி அண்ணான்னு கூப்பிட்டு சொல்லுங்கள் ஏன்னா இந்த அண்ணாங்கிற தமிழ் வார்த்தைக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது இதனால் கண்டிப்பாக ஒரு தொண்ணூற்றெட்டு சதவீதம் நம்ம ஒரு சேஃப்டியை நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ இதுலேயும் வந்து தப்பு நடக்காதா அப்படின்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக எக்ஸப்ஷனல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும் பட் ஒரு ரெண்டு சதவீதம் இருக்கும் மற்றபடி அண்ணான்னு கூப்பிடுறது இதை கேட்கும்போது ஒரு வயசானவர் இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிறவரை நம்ம குழந்தை ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு நம்ம குழந்தைன்னு வச்சுக்கோங்க பெண் குழந்தை அவங்க அண்ணான்னு கூப்பிடும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வந்து வயசு கம்மியாக ஃபீல் பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் அங்கிள்னு கூப்பிட்டாவே தவறான கண்ணோட்டத்துக்கு நம்மளே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிடுது அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாரையுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி முன்கூட்டியே முத்திரை குத்தி பழகிறதை விடுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய பிஹேவியரும் மாறும் அந்த மாற்றத்தை கூர்ந்து கவனித்து ஒவ்வொருத்தருக்கூடிய பழகிற மாதிரியான அறிவை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம் நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளே ஒரு பார்ட்டாக இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு சி சரியாக புரியலை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ப்ளே லிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து இருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும் இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பாத்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோல இருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து குரோனாலஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம் நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கனா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ